தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் கலைவாணர் அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், புதிய திட்டப்பணிகள், மக்கள் நலப்பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும், ஊரடங்கு முறையாக கடைபிடிக்கப்பட்டால் மட்டுமே நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றும், இதனை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்றும், அரசும் தனியாரும் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்வது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூட்டத்தில் கூறப்பட்டது. மருத்துவ ஆக்சிஜன் முறையாக பயன்படுத்துவதை கண்காணிக்க வேண்டுமென்றும், அதனை வீணடிப்பதை தடுக்க வேண்டுமென்றும் முடிவெடுக்கப்பட்டது. ரெம்டெசிவர் மருந்தை கள்ள சந்தையில் விற்பதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது.